ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 405 நாட்களுக்கு பிறகு மீண்டும் 100 அடியை எட்டியிருக்கிறது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்த காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து 100 அடியை எட்டியிருக்கிறது. மேட்டூர் அணையின் வரலாற்றில் 71வது முறையாக நீர்மட்டம் 100 அடியை எட்டியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு மோகன்ராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், முன்பு எவ்வளவு அடியாக இருந்தது, தற்பொழுது 100 அடியை எட்டியிருக்கிறது, கூடுதல் விவரங்களை? ராதா, ஒரு கிரிக்கெட் மைதானத்தில் ஒரு கிரிக்கெட் வீரர் எப்போது 100 ரன்களை அடிப்பார் அப்படின்னு ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருப்பது போல, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், மேட்டூர் அணையின் நீர்மட்டம் எப்பொழுது 100 அடியை எட்டும் அப்படின்னு. இந்த தற்போது அந்த மகிழ்ச்சியான தருணம், அதாவது மேட்டூர் அணையோட நீர்மட்டம் 71வது முறையாக 100 அடியை எட்டியிருக்கு. கிட்டத்தட்ட 405 நாட்களுக்கு பிறகு மேட்டூர் அணை மீண்டும் 100 அடியை எட்டி இப்போ 100 அடியை கடந்து சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய தருணமாக பார்க்கப்பட்டு வருகிறது. இப்போ மேட்டூர் அணை 100 அடி எட்டியதை அடுத்து தற்பொழுது இந்த உபரி நீர் திறக்கக்கூடிய மதகின் அருகாமையில் காவிரி அன்னை வணங்கி பூஜை செய்யும் காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமது ஒளிப்பதிவாளர் சதீஷ் நேரலையில் காட்டிட்டு இருக்காரு. மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய மக்களும் சேர்ந்து காவிரி அன்னையை வணங்கி தற்பொழுது தங்கள் மகிழ்ச்சி வெளிப்படுத்தி வருகின்றனர். அதாவது மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட ஒரு முக்கிய நீராதாரம், ஜீவாதாரம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் கடந்த காலத்தில், கடந்த இந்த 1 ஆண்டு காலமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, மேட்டூர் அணையோட நிலைமை வந்து ரொம்ப நீர்மட்டம் சரிந்து விவசாயிகளுக்கு வேதனைக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலைமைக்கு போச்சு. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து உபரி நீர் திறக்கக்கூடிய 16 கண் மதகு பகுதி. மேட்டூர் அணையின் நீரானது தற்பொழுது இந்த 16 கண் மதகில் இருக்கக்கூடிய அந்த சட்டர்களை தழுவக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவ்வாறு மேட்டூர் அணை ஒவ்வொரு முறையும் 100 அடியை எட்டும் பொழுது விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, டெல்டா மாவட்ட விவசாயிகள் நடப்பு ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்க முடியவில்லையே அப்படிங்கிறதுனால குறுவை சாகுபடி செய்ய முடியாமல் ஏமாற்றம் அடைந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, தண்ணீர் நீர் வரத்தும் ரொம்பவே கணிசமாக குறைஞ்சு மேட்டூர் அணையோட நீர் மட்டும் கிட்டத்தட்ட 40 அடிக்கு கீழே போனதுனால விவசாயிகள் மிகுந்த வேதனைக்குள்ளானாங்க. அதாவது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி குறிப்பிட்ட தேதியான ஜூன் மாதம் 12ல் மேட்டூர் அணையோட நீர்மட்டம் 103 அடியாக இருந்தது. அதனால தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போது டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து வச்சாரு. ஆனால் அடுத்தடுத்து நீர்வரத்து போதிய அளவுக்கு திருப்திகரமாக இல்லாத காரணத்தினால மேட்டூர் அணையோட நீர்மட்டம் வந்து 2 முறை 50 அடிக்கு கீழே, அந்த கடந்த 1 ஆண்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 முறை 50 அடிக்கு கீழ் சரிஞ்சதுனால நடப்பாண்டை பொறுத்தவரைக்கும் தண்ணீர் திறக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையோட நீர்மட்டம் வெறும் 43 அடியாக இருந்த காரணத்தினால குறிப்பிட்ட தேதியான ஜூன் 12ல் தண்ணீர் திறக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. தற்பொழுது நீர்வரத்து கர்நாடகா மற்றும் கேரள பகுதிகளில் காவிரியில் மழை, தென்மேற்கு பருவமழையானது அதிக அளவில் பெய்த காரணத்தினால உபரி நீரானது தொடர்ச்சியாக திறக்கப்பட்டது. கடந்த ஒரு 20 நாட்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, மேட்டூர் அணையோட நீர்மட்டம் மலமளவென உயர்ந்து தற்பொழுது 100 அடியை எட்டியிருக்கிறது. இந்த 100 அடியை எட்டியிருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாகவும் காவிரி அன்னையை வரவேற்கும் விதமாகவும் தற்பொழுது மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் காவிரி நீர் தூவி அந்த தண்ணீரை வரவேற்கக்கூடிய காட்சிகளை தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல நடப்பு ஆண்டை பொறுத்தவரைக்கும் தண்ணீர் திறக்க முடியுமா பாசனத்திற்கு தாமதமாக திறக்கிறது அப்படிங்கிறது மேட்டூர் அணை வரலாற்றில் பல முறை நடந்திருக்கு. குறிப்பிட்ட தேதியில் தண்ணீர் திறக்க முடியவில்லை அப்படின்னாலும் தாமதமாக தண்ணீர் திறப்பாங்க. ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் திறக்க முடியுமா, அந்த அளவுக்கு நீர்வரத்து மிக மோசமான நிலையில் இருந்த காரணத்தினால டெல்டா மாவட்ட விவசாயிகள் மிகுந்த வேதனையில் இருந்தாங்க. ஆனால் கடந்த சில நாட்களில் அந்த நிலை அப்படியே தலைகீழாக மாறி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து மேட்டூர் அணையின் நீர்மட்டமும் மலமளவென உயர்ந்து தற்பொழுது 100 அடியை எட்டியிருக்கு. நீர்வரத்து இதே நிலையில் நீடித்தால் நிச்சயம் இந்த 1 வாரத்திற்கு உள்ளாக பார்த்தோம் அப்படின்னாக்கா மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டி 120 அடியை எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுவும் விவசாயிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகவே இருக்கிறது. ராதா, நடப்பாண்டில் இதே நிலை தொடர்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் இருந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக மேட்டூர் அணையை
100 அடியை எட்டியிருக்கிறது. நீர்வரத்து இதே நிலை நீடித்தால் ஒரு வார காலத்திற்குள் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்ட வாய்ப்பிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்ராஜ். ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.